தற்போது இருப்பது 1962 ஆண்டில் பாரத் இந்தியா அல்ல, இது மோடி அமித்ஷா ஆகியோரின் இந்தியா. என்று சீனாவுக்கு அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு பதிலடி அளித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் மாநிலம் கிபித்து பகுதியில் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் ₹4,800 கோடி நிதி உதவியுடன் லடாக்கில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை வடக்கு எல்லையொட்டி உள்ள கிராமங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு பேசுகையில், வடகிழக்கின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு மனதுடன் ஆதரவளித்து வருகிறது. சீனாவுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் எல்லைக்கு மிக அருகில் உள்ள இடத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ஒருவர் வருவது இதுவே முதல் முறை. தற்போது இருப்பது 1962 ஆண்டு சீனாவுடன் நடைபெற்ற போரில் தோல்வியடைந்த இந்தியா அல்ல, இது நரேந்திர மோடி அமித்ஷா ஆகியோரின் இந்தியா என்றார். அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனா உரிமை கோரி வருகிறது. அந்த மாநிலத்தை திபெத்தின் தெற்கு பகுதி என்று அந்நாட்டு கூறி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 11 இடங்களுக்கு அண்மையில் சீனா மறுப்பெயரிட்டது. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சீனாவுக்கு பெமா காண்டு பதிலடி தந்துள்ளது.